இன்னும் நீங்கள் கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாகாமல் இருந்தால், பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வரும்பொழுது, மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது, எக்கால சத்தம் உன் காதில் கேட்கப்படுமா? கேட்கப்படுமா? பரிசுத்தம் எங்கே? உன்னுடைய தேவனை நம்பி ஆராதித்த ஆராதனை எங்கே? ரட்சிப்பு எங்கே? விசுவாசம் எங்கே? வேறுபாட்டு ஜீவிதம் எங்கே? உலகம் ஆயத்தமானது வாலிப தங்கச்சி, ஞானஸ்நானம் எடு என்று சொன்னால் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு வாலிப பிள்ளைகளுக்கு மனதில்லை. வாலிப பிள்ளைகளுக்கு மனதில்லை. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, இந்த உலகத்தில் இருக்கிற சகலமும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நான் போதகர் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தன் வாயாலே சொன்ன தீர்க்க தரிசனம் கடைசி காலம் மீதானபடியினால் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இருதயத்தை கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன வேணாலும் போட்டும், இனிமேல் உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தம் ஆகிறேன் என்று எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய சமூகத்தில், நான் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் ஆகிறேன்? ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு தெய்வம் என்று நீ நம்பினாயானால், அந்த ஒரே தெய்வம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அல்லேலூயா. நீ காண்கிறதெல்லாம் வாழ்க்கை நினைச்சிடாத. நீ காண்கிறதெல்லாம் நல்ல வாழ்க்கை நினைச்சிடாத. நீ பெறுகிற இன்பம் எல்லாம் நல்ல இன்பம்னு நினைச்சிடாத. நீ நினைக்கிற கொண்டாட்டம் எல்லாம் இதுதான் கொண்டாட்டம்னு நினைச்சிடாத. ஒரு பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு எது கொண்டாட்டமா இருக்கணும்னு தெரியுமா? கிறிஸ்துவனுடைய சமூகம் மட்டும்தான் அவனுக்கு கொண்டாட்டமா இருக்கணும். கிறிஸ்துவனுடைய சமூகம் மட்டும்தான் அவனுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கணும். இந்த உலகத்தில் வாலிபனாய் இருக்கிற தீமையத்துக்கு பவுல் எழுதும்போது சொல்றா, கிறிஸ்துவுடைய சிந்தனையே உனக்கு இருக்கட்டும். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, கொஞ்சம் உன் இருதயத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுத்துறேன். ஆண்டவருக்காக வாழ்வதற்காக நில்ல. ஆண்டவருக்காக உன் இருதயத்தை முழுமையா விட்டு கொடுத்துரு. வேண்டாம், இந்த உலகத்தின் வாழ்க்கை உன்னை அழித்துவிடும். பரலோக ராஜ்யத்திற்கு நீ போக வேண்டும் என்றால் ஒன்னே ஒன்னுதான், கிறிஸ்துவின் அடிப்பினரை நாம் பின்பற்ற வேண்டும்.